இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பை 25% மேலான குடும்ப அட்டைதாரர்கள் வாங்காத நிலையில் 5 நாட்களில் நிறுத்தியதாக திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 5 நாட்கள் மட்டுமே ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் பொங்கல் பண்டிகைக்கு முன்னரே சொந்த ஊர்களுக்கு சென்றவர்களும் கூட்டம் குறைந்த பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என நினைத்தவர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுபோல ஒவ்வொரு நியாய விலை கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்காதவர்களின் எண்ணிக்கை 100 முதல் 200 பேர் வரை உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பை சுமார் 25% மேலான குடும்ப அட்டைதாரர்கள் வாங்காத நிலையில் 5 நாட்களில் நிறுத்தியதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அறிவிக்கப்பட்ட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளும் வரை தொடர்ந்து வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.